எப்படி இருக்கு பாருங்களா. ஸ்கோ நம்ம உள்ள வந்துட்டோம். நம்ம வெளில நம்ம எடுத்த வீடியோவே டெலிட் பண்ண சொன்னாங்க. நம்ம நம்ம பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து இங்கே எது கிளம்ப போகிறோங்க. அதாவது இன்றைக்கே வந்து நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த எபிசோட முடிச்சிருப்போம். போன எபிசோடில் எங்கே போய் போனால் வாகார் பார்டருக்கு போயிருப்போங்க. ஸோ இந்த எபிசோடுக்கு இன்றைக்கே கிளம்பலாம் முடிவு பண்ணிட்டோங்க கோல்டன் டெம்பிளுக்கு. ஏன்னா இன்றைக்கி போயிட்டு வந்தால் தான் நாளைக்கு காலையிலேயே நாங்கள் ஜம்மு கிளம்ப முடியுங்க. நாளைக்கு காலைல போனீங்களா வேறு வரத்துக்கே எப்படி 2 மணிக்கு மேலே ஆகிடும். ஸோ ஜம்மு காஷ்மீர் போகிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடும், நைட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ஆகிடுங்கிறனால இன்றைக்கே கிளம்புறோங்க. ஸோ அப்படியே போகிறவில்ல நிறைய அட்ராசிட்டி நடக்கும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழைச்சி ஆள் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உடனே நோட்டீஸில் வரும். அப்புறம் வந்து இதுதான் நம்ம போகிற இப்போ அதான் இப்போ நம்ம போகிற கோல்டன் டெம்பிள் தான் இந்தியாவிலேயே பெரிய கோல்டன் டெம்பிளாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாங்க போக பேசுவோம். நம்ம பார்த்துட்டீங்கன்னா இப்போ ஆட்டோவில் இருக்கும் போய் வந்து இறங்குறோம். ஆட்டோ வந்துருச்சுங்க ஆட்டோ. நம்ம இப்போ வந்து கோல்டன் டெம்பிள் உள்ளே போய் பார்ப்போம். போக லாக் பண்ணுறோம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஷாப் இருக்குங்க. மணி பார்த்துட்டிங்கன்னா 12 மணிக்கு மேலே ஆச்சு. பார்த்துட்டிங்கன்னா அப்பயுமே ஷாப்பெல்லாம் ஓப்பனில் தாங்க இருக்குது. இல்லை எது என்ட்ரன்ஸு தெரியலையே. வண்டியெல்லாம் வருது, வண்டி செல்ல வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணுங்க. எவன் எப்போ அச்சுன்னு போவானே தெரியாது. ஃபுல்லாக ஷாப் இருக்குங்க இங்கே பாருங்கள். தெரிஞ்சுங்களா ஃபுல்லாக கடை இருக்குதுங்க. இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் ஃபுல்லாக கடை இருக்குது. எது என்ட்ரன்ஸு தெரில. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக கடை இருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம பார்க்கறதுலேருந்து லெஃப்ட்டு தானே கோல்டன் டெம்பிள். 1 மணி ஆகியுமே எவ்வளோ ஷாப்பு எவ்வளோ க்ரௌட் இருந்துகிட்டே இருக்காங்க பாருங்க. இங்கே 24 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் வந்து ஒரு தான். 24 ஹவர்ஸில் இதில் என்ன ஹைலைட்னா 24 ஹவர்ஸும் ஃபுட்டு ஃப்ரீயாங்க. இங்கே ஃபுட்டு ஃப்ரீ தானா, எவ்வளோ மக்கள் வந்தாலும் ஃபுட்டு உண்டாங்க கண்டிப்பாக. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லையா. நம்மளும் சாப்பிட்லாம் பார்த்தா ஆனால் நமக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுங்க. அங்கே ரஷ் எப்படி இருக்குன்னு தெரியாது. நமக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சோன்னே கூட்டம் ஒரு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிட லேட் ஆகிடும். அந்தளவுக்குலாம் நம்ம போகிற ட்ரெஸ்ஸும் தாங்க மாட்டாங்க, நம்மளும் தாங்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாக டயர்ட்லேயே இருக்கோம் வண்டி ஓட்டிகிட்டு. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஒரு வேலை இல்லைன்னா 2 வேலை தான் சாப்பிட்டோம். இன்றைக்கின்னு பார்த்தா நமக்கு பசி அதிகமாக இருந்ததுனால சாப்பிட்டாச்சுங்க. இருந்தாலும் உள்ளே போய் சாப்பாடு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றலாங்க. கரெக்டாக ஓரளவுக்கு தான் சாப்பிட்ருக்கோம், ஃபுல்லாக சாப்பிடல. ஸோ சாப்பாடு கிடச்சின்னா சாப்பிட்றாங்க, கூட்டம் மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா. ஸோ நாங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக கோல்டனில் செஞ்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். கிளாஸும் நம்ம படத்தில் வர மாதிரி பெரிய கிளாஸ் கோரேட்டர் வந்து நம்ம வச்சிருக்க மாதிரி பேக் வேணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு சார். கிடச்சிட்டுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க பேக் மாதிரி இல்லை, ஆனால் இதுவும் ஓகே தாங்க. ரைடிங்க்கு ஃபோன்லாம் வச்சுருக்கு யூஸ் ஆகுங்க. அவங்க என்ன பேக் வாங்குறோம் பார்க்கலாம். அதாவது நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து ஒரு வெளியே இது எடுத்துட்டோங்க. அவன் வந்து நல்லா இல்லை, எனக்கு வந்து கலர் பிளாக் தான் வேணும்னா அந்த பைத்தியக்காரனுக்கு தெரிய மாட்டேது எது போட்டாவே நல்லா இருக்கணும். ஸோ நீ எது எடுத்துக்கூட எது வேணாலும் எடுத்து கொடுப்பாப்ல, அதே நான் போட்டுக்கிறேன், அதான் மாப்பிள எனக்கு வேணுங்கிற மாதிரி சொன்னால். ஸோ நம்ம மாப்பிள்ளைக்கு இதாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கா வரைக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆல்சோ கம்மி தாங்க வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் அதிகமாக சொன்னாலும் நம்ம கம்மியாக பேசலாங்க. நம்ம ஆல்சோ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி நான் நம்ம வீட்டிலலாம் அம்மா போய் கேட்பாங்களே 300 ரூபா 500 ரூபா சட்டலாம், 300 ரூபா கூட 300 ரூபாய்க்கு வாங்கிக்கிறப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தாங்க நம்ம வந்து கிளி பேரம் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் பேசுறது நமக்கு கூச்சமாக இருக்கும். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ் தெரியும். இங்கெல்லாம் இவங்கள்ட்ட நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அதனால் அடித்து நம்ம வந்து இவங்க சொல்கிற ரேட்டை விட 200 ரூபா கம்மி பண்ணி பேசிடலாங்க. ஓகே சார், அதை நான் வாங்கிட்டு அண்ணா நம்ம ஃபுல்லாக நம்ம இதுதான் ஓகே பண்ணியாச்சு. இது நம்ம பில் பே பண்ணிட்டு கிளம்ப பண்ணலாங்க. ஸோ பில் பே பண்ணிட்டு நாங்கள் அதை வாங்கிட்டு மாப்பிள்ளைக்கு இதை போட்டு விட்டுட்டு அவன் ஆசைக்கு இதை வந்து நான் வாங்கினதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கான். எனக்கு வந்து மாப்பிள்ள மாதிரி பேக் வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்மள மாதிரி பேக் எடுக்க முடியல. அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டெல்லியில் வாங்கினோம், அது இங்கெல்லாம் எங்கேயுமே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் ப்ரோ இது மாதிரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறாரு. நம்ம செலெக்ஷன் மாற்ற செலெக்ஷன் வந்து நம்ம செலெக்ஷன் தான் மாப்பிளோட செலெக்ஷன் ஆன்லைன் சொல்லிட்டான். ஸோ அவனுக்கு செலக்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம போகும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம அதாவது நமக்கு தெரிஞ்ச ஊரில் இருந்து திருப்பதியில் பார்த்துட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் க்ரௌடு இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் உங்கள்லாம் மேக்ஸிமம் எல்லோரும் திருப்பதி போயிருக்கீங்க, போனால் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. க்ரௌடு இதே மாதிரி தாங்க இருக்கும் திருப்பதியில். அதே மாதிரி வெளிச்சமாக தான் இருக்கும். ஷாப்பெல்லாம் ஓப்பனில் இருக்கும், ஃபுட் ஷாப்லாம் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஃபுல்லாக க்ரௌடு இருந்துகிட்டே தாங்க இருக்குது. அதே மாதிரி வெளிச்சமாக இருக்குது, கடையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம சாமியை பார்க்க போகிற இடத்துல பில்டிங்லாம் லைட் இருந்துதுமா, அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே அந்த ஃபீல் தான் வருது, திருப்பதி ஃபீல் தான் வருது. அந்த மாதிரி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. மொட்டையை மட்டும் போட்டு சுற்றுறாங்கன்னு வைங்களாங்க. இங்கே உள்ள அத்தசில் திருப்பதி தாங்க இது. மொட்டை மட்டும் தான் மிஸ் ஆகுது. போட்டு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கையில் லட்டு எடுத்துகிட்டு போவாங்க கவரில், அந்த பச்சை கலர் கவரை போட்டுட்டு அது ஒன்று மிஸ் ஆகுங்க. இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுங்களா அச்சசில் இது திருப்பதி தாங்க, மினி திருப்பதியா, பெரிய திருப்பதி சொல்லலாம். இங்கே எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா க்ரௌடு இருந்துகிட்டே இருக்குமாங்க 24 ஹவர்ஸும். ஏன்னா இந்தியாவிலே பிக்கஸ்ட்டு
கோல்டன் டெம்பிள்னா அது இதுதானாங்க. இங்கே சாப்பாடு வேறு எங்கே போடுறாங்க தெரியல, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், அதை வேறு போய் பார்க்கணும், வாங்க போகலாம். ஸ்குவாட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா பஞ்சாபி எல்லாருமே வந்து கையில் கத்தியோட தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே லீகல் தானா, இங்கே வந்து பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் கத்தியெல்லாம் வச்சுட்டு போட்டால் பிடிச்சி நம்மளை உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஸோ நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு கத்தி சாப்பிட்ணும் பார்த்தோங்க, அதான் கத்தி வாழ்கள்லாம் எப்படி இருப்பாருங்களா, பயங்கரமாக இருக்குங்க. நம்ம ஊர்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு வால் வந்து ப்ரைஸ் கிட்டத்தட்ட எப்படியும் மினிமம் 3,000-4,000 சொல்லுவாங்க, ஆனால் இங்கே வெறும் 1,000 தாங்க. எப்படி இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்குல்லங்க. பட் இது ஷார்ப் இல்லைங்க, நம்ம நினைக்கிற மாதிரி ஃபுல்லாக மட்டியாக தான் இருக்குது. ஏன்னா ஷார்ப் நம்ம தான் பண்ணிக்கும் போலக்கு. ஆனால் வால் வெறித்தனமாக இருக்குங்க, அப்படி வச்சுன்னு அப்படி ஒரு போஸ் கொடுத்தோன்னுங்களா, வெறித்தனமாக இருக்குங்க. சூப்பராக இருக்கா ஸ்கோர். ஏ பார்த்துட்டு உடனே கிரீன் கிடோ கொலை முயற்சி, கிரீன் கிடோ பஞ்சாப் இல்லை கத்தி குத்து எப்படின்லாம் உடனே பர எதுவும் குரலையை கிளப்பிடுவோன்னா ஜஸ்ட்டு சீங்க. நாங்கள் நான் என்னத்தை பார்க்குறேன்னா அதை அப்படியே வ்ளாகில் உங்களுக்கு காமிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால தாங்க நான் இந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன், மற்றபடி எதுவுமே நினச்சிக்காங்க. ஓகே ஸ்கோ, நம்ம வந்து ஒரு சின்ன கத்தி ஒன்று வாங்கலான்னு இருக்குங்க வீட்டுக்கு. வீட்டில் போய் நம்ம ஞாபகர்த்தமாக எதுக்கு அந்த கத்தினா, நம்ம வந்து ஞாபகர்த்தமாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து பஞ்சாப் வந்தோம், பஞ்சாபில் நம்ம இருந்திருக்கா, அந்த ஞாபகர்த்தமாக நம்ம வந்து ஒரு கத்தி வாங்கிக்கலாம் தான் வாங்க போகிறோம். வேறு ஒன்று வாங்க, நம்ம வாங்குற கத்தியை நான் உங்களுக்கு வ்ளாகில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்களாம், ஃபுல்லாக நீஃப் நைஃப் கலெக்ஷன் தாங்க. இது பாருங்கள், இதெல்லாம் லக்ஸரியாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் வெறித்தனமாக இருக்குங்க. அது இப்போ பார்த்துக்கிட்டு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,000 தாங்க. ஃபுல்லாக ஸ்லீவோடு வந்துடுது, முடியும் வெறித்தனமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. அப்படி வச்சுக்கினேன், அப்படி போயிட்டு உடனே கத்தியை பார்த்துட்டு நான் முன்ன சொன்னது தான், இப்பயும் கிரீன் கிடோ கொலை முயற்சி, கிரீன் கிடோ பஞ்சாபில் கத்தி குத்து இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற வீடியோ உங்களுக்கு, நான் பார்க்குறத கண்ணால் பார்க்குறத உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, உங்களோட லெவல் சப்போர்ட்டுக்காக தான் இவ்வளோ இதுவும் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க அடுத்து நம்ம என்ன கத்தி வாங்குறோங்கிறத முடிவு பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா மணி 2:30 ஆகிடுச்சுங்க. 2:30 இருக்குது, என்னடா பண்ணேன்னு கேட்டால் அவங்க 1 மணிக்கு போய்ட்டு 1.5 மணி நேரம் நம்ம அந்த கத்தி ஷாப்லேயே நின்னோம், வாழ்லாம் வாங்கியிருக்கோம் அதெல்லாம். பட் ஆனால் உங்கள்கிட்ட காமிக்கலைங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா பர்சனலாக வீட்டோட வீட்டில் வந்து அதாவது வீட்டில் வைக்கிறதுக்காக அந்த வால் வாங்கியிருக்கு, மற்ற எந்த யூசேஜுக்கும் இல்லை. ஸோ நம்மளோட சேஃப்டிக்காக அது வேணாங்க. ஸோ வாங்க நம்ம வந்தது விளாக் பண்ணுறதுக்கு, நம்ம வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்கு தான் வந்தேன். ஸோ உள்ளே போய்ட்டு வாங்க பார்ப்போம், என்ன உள்ள செல்லு அலோட் கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போயே சொல்லிடுறோம், முடிஞ்சளவுக்கு நான் வந்து விளாக் எடுத்து பார்க்குறேன், முடியாத பட்சத்துக்கு எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே வாங்க உள்ளே போவோம். பயங்கரமாக அதாவது இங்கேயிருந்து பார்க்கும்போது அந்த பெரிய கிளாக் பாருங்க, 4 பக்கமும் இருக்குது, டைம் ஓடிட்டு நல்லா தெரிஞ்சு. கரெக்டாக மணி பார்த்துட்டிங்கன்னா 2:30 ஆகுது, எப்படியும் நம்ம வந்து வீட்டுக்கு ரூம் போக 4 ஆகிடும், நம்ம எடிட் பண்ணி ரெடி பண்ணி தூங்குறதுக்கே 8 ஆகிடும் போல இருக்குங்க. திருவாங்க போவோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே, கோயிலுக்கு வர பக்தர்கள் எல்லாருமே இங்கே படுத்து தூங்கிடுறாங்க. நைட்டு விடிய விடிய கச்சேரி நடக்குதுங்க, ஏன்னா கச்சேரி நடக்குது, காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்களா, கச்சேரி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஓயின் வாய்ஸுங்கிறனால கொடுக்க மாட்டாங்க. சார் நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, இங்கே நம்ம விளாக் பண்ணிட்டே போனீங்களா, சம்திங் யாரையா மிதிச்சாலும் மிதிச்சிடும், அதனால் இங்கேயோட இந்த விளாக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போயும் நான் மிதிச்சாலும் மிதிச்சிருவேன். சரி வாங்க உள்ளே போய்ட்டு பேசுவோம் பாருங்களா ஸ்குவாட், அதோட அழகை சூப்பராக இருக்குல்ல, மேலே ஃபுல்லாக கோல்டுங்க, தெரிதுங்களா, அது ஃபுல்லாக கோல்டுங்க. இந்த கோபுரமே எவ்வளோ பிரிச்சு கொடுத்து பாருங்க, இவ்வளோ கோல்டு இருந்தால் என்ன ஆகும் நம்மள்ட்ட, சூப்பராக இருக்குங்க. ஸ்குவாட் பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்து செருப்பெல்லாம் அலோட் கிடையாதுங்க, ஸோ சாமி கோயில் இல்லையா அதனால் அலோட் கிடையாது. ஸோ நம்ம செருப்பெல்லாம் லாக்கரில் விட்டுட்டு வெறுங்காலில் நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க, பக்தர்கள் எல்லாம் படுத்து கிடக்கிறாங்க. நம்ம கோயில் உள்ளே போனது தான், உள்ளே வந்து விளாக் பண்ணுறது அலோட் கிடையாதுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு டைமாவது அந்த கிளிப்பை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எந்தளவுக்கு வந்து தெரியாமல் எடுக்க முடியாத அளவுக்கு நான் தெரியாமல் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்குவாட் என்னடா கிடோ இது தலையில் எல்லாம் பார்க்காதீங்க, என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் உள்ளே என்ட்ரன்ஸுக்கு போனோங்க, உள்ளே அதாவது என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் போய் காலை நினைக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, டக்குனு இல்லை இல்லை இல்லைன்னு எங்களை ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் டக்குன்னு பயந்துட்டோங்க. என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் தான் இப்படி இப்படி தலையெல்லாம் காமிச்சாங்க, மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க, மாஸ்க்லாம் கிடையாது தான், அதுக்கப்புறம் தலையில் இதை கட்டிட்டு வந்தால் தான் உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல, அப்பயுமே ஒருத்தர் அப்போ தான் வந்தார், ஒரு பஞ்சாபி வந்து இது மாதிரி இப்போ டெஸ்பின்ல ஒரு அதாவது ஒரு பொட்டி மாதிரி பிடிச்சிருக்காங்க, அதில் இருக்கு, அதை எடுத்து தலையில் கட்டி விட்டு இது கட்டி தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு செல்லெல்லாம் வீடியோலாம் எதுவும் எடுக்காங்க, எடுத்தால் கண்டிப்பாக உடச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து காமிப்போங்க, அங்கே உள்ளே போவோம். ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம், நம்ம வெளில நம்ம எடுத்த வீடியோவே டெலிட் பண்ண சொன்னாங்க, நம்ம அகைன் தான் போய் எடுக்கணும். இதாங்க அந்த கோல்டன் டெம்பிள், சூப்பராக இருக்குல்லங்க, என்னால் இவ்வளோ தான் உங்களுக்கு காமிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் எங்கெங்கே எடுத்து காமிக்க முடியுதோ அங்கெல்லாம் காமிக்கிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. உள்ளே மாஸ்க்கும் போடக்கூடாதான், ஆக்சுவலி தமிழனை வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க, நான் வீடியோவில் அப்புறம் சொல்கிறேங்க.
ஸ்குவாட் இந்த மரத்தை பாருங்களா எப்படி இருக்குதுன்னு, செம்ம டிஃப்ரெண்டாக இருக்குங்க. கிட்ட போனால் இன்னும் பயங்கரமாக இருக்குது. கிட்ட போய் உங்களுக்கு காட்டுறேன்னு தான் எனக்கு ஆசை, பட் ஆனால் இங்கே எதுவுமே பர்மிஷன் இல்லைங்க. அதாவது அவங்க ஆளுங்க வந்து வீடியோஸ் எடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க யாராவது நம்ம தமிழ்லேருந்து வந்தால், தமிழ் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வரோன்னு சொன்னதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து யூஆர் ராங் பாய் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நம்ம எடுத்த வெளில எடுத்த அவுட் சைடு எடுத்த விலாகையுமே டெலீட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி டெலீட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மரத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் கும்பிடுறாங்க. இப்போ பாருங்க, டிஃப்ரெண்ட்டான ட்ரெடிஷ்னலாக இருக்குங்க இவங்க பண்ணுறது. என்னதாங்க என்ட்ரன்ஸு க்யூ எவ்வளோ நிற்கிது பாருங்க. மோனிஷன் அவர் க்யூ எவ்வளோ நிற்கிது பாருங்க. இங்கேருந்து அங்கே எண்டு வரைக்கும் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் க்யூ நிற்கிது. ஏதோ முடிஞ்சளவுக்கு திட்டத்தனமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். செம்ம பயமாக இருக்குது. எல்லாம் கத்தியோட கையுமாட சுற்றிட்டு இருக்காங்க. செல்லுகளை உடச்சிட்டா என்ன என்ன பண்ணுறது. செம்மக்கு இவங்க உள்ளேருந்து என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக கோல்டு தாங்க. வேற லெவலில் இருக்குங்க பார்க்கவே. பாருங்களாங்க, வால்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு போய்ட்டுருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, இங்கெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி பயமாகுது. செல்லெல்லாம் உடச்சி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறீங்க. பாருங்கள், எல்லாம் சமாதியை பார்த்துட்டு எல்லாருமே கும்பிடுறாங்க. அங்கங்கே ஒவ்வொரு சமாதி இருக்குங்க. இறந்தவங்களை வந்து சமா, அதாவது சாமியாக என்னங்கிற மாதிரி எனக்கு தெரில. அது என்ன சாமியே தெரிலங்க. ஹிந்து சாமியா, முஸ்லீம் சாமியா, கிறிஸ்டின் சாமியா, ஒன்றுமே தெரில. கோல்டன் டெம்பிளை பார்க்க போகிறோன்னு மட்டும் கிளம்பி வந்துட்டோங்க. இல்லை ஆனால் பார்த்தா முஸ்லீம் மாதிரியும் இருக்குது, அங்கே வந்து கிறிஸ்டின் மாதிரி கும்பிட்றாங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இங்கே உள்ளது பாருங்களாம். எல்லாம் வரவங்க எல்லாருமே அங்கே போய் கும்பிட்றாங்க. உள்ளே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சமாதி தான். என்னால் உள்ளே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வெளில நின்றுட்டு எடுத்து காமிச்சிட்டு இருக்கேங்க. கூட்டத்தை பாருங்களாங்க. ஃபுட்டு 24 hours சாப்பாடும் ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. நமக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னே ஃபுல்லாக பசியே போயிடுச்சுங்க. சாப்பிட்ற மைண்ட் செட்டே இல்லைங்க. அதனால் சரின்ட்டு நம்ம சாப்பாடே கேட்கலங்க. ஸோ சின்ன பிள்ளையில கோயில் திருவிழாவில் விட்டுருங்க. இப்போ தான் விட போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. என்னது பயப்படுறாங்க. நம்ம ஏதோ பிச்சு போட்டுற மாதிரி வேற மாதிரி. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சுட்டு என்னன்னு தெரிஞ்சாது. ஆனால் பெரிய சாக்கு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கேன்னு பார்க்குறீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 10 kilos இருக்குங்க. மீன் ஒரு 10 kilos இருக்கும். நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பு முடிக்கிற வரைக்கும் இதை வச்சு தட்டால் போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா, இது எல்லாருமே வந்து பஞ்சாபுக்கு வந்துட்டு ஒரு அம்ரிஸ்டர் வந்து இந்த டெம்பிள் கோல்டன் டெம்பிளுக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தமாக எல்லாருமே என்ன வாங்கியிருக்கோம்னா வாழ் வாங்கியிருக்கோங்க. ஸோ அதனால் இதை ஹெல்ப் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு இது நம்ம வீட்டில் தாங்க போய் மாட்ட போகிறோம். கண்டிப்பாக நம்ம வீட்டு பிளாக்ல ஒரு நாள் பண்ணுறப்ப இதை கண்டிப்பாக காமிக்கலாங்க. சரி ஓகே வாங்க, நம்ம அப்படியே இதுக்கப்புறம் ரூமுக்கு போக வேண்டியதான். இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போக வேண்டியதாங்க. மேபி ஆட்டோ இப்போ இருக்குமா தெரில. வரப்போ அந்த ஆட்டோவில் 1 to 20 rupees கொடுத்து இப்போ இருக்குமான்னு தெரில. பாப்போம். மணி 4:00 மேலே ஆகிடுச்சு. நாங்கள் போயிட்டு இதோட எடிட் பண்ணிட்டு எப்படியும் தூங்க முடியாதுங்க. தூங்காமல் தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வயசுப்பாடு எதாக இருந்தாலும் பார்த்துப்போம். எல்லாம் உங்களோட அன்பு ஆதரவுனால எதுவுமே எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. ரூமில் வீட்டை கண்டினியூ பண்ணுவோம். பார்த்துட்டீங்கன்னா ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சுங்க. நம்ம போகிறப்பே ஆட்டோவில் தான் வந்தோம், வரப்பே ஆட்டோவில் தான் வந்தோம். ஏன்டா பைக்கில் போகலன்னு கேட்காதீங்க. ஏன்னா அங்கே வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா சேஃப் தான். 100% 200% சேஃப் தான் சொன்னாங்க. ஆனால் நமக்கும் பார்க்கிங்கில் நிப்பாட்டுறதுக்கு பயங்க. ஏன்னா 3 வண்டி இருக்குது. 3 வண்டி ஒவ்வொரு கலரில் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம கார்த்திக் ரோட்டு, ஒன்று நம்மளோட கிட்ட, இன்னொன்று வந்து நம்ம வந்து சைரோட்டில் இருந்து ஒரு வந்து ஜாயின் பண்ணான்னு சொல்லியா. அவரோட 3 வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு போக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து ஆட்டோவில் போயிட்டாங்க. பெஸ்ட் 20 rupees தான் பிரச்சனை இல்லை. அப் அண்ட் டவுன் சேர்த்து 180 something தான் வந்துச்சு. அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கோயிலோட ட்ரெடிஷ்னல்ன்றது தான் எனக்கு ரொம்ப சங்கடமாகிடுச்சுங்க. ஏன்னா அவங்களோட பஞ்சாபீஸ் போய் வீடியோ எடுக்கிறாங்க, அதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஒன்றும் சொல்லலை. நாங்கள் செல்ல கையில் எடுத்தாலே முறைக்கிறாங்களா எங்களை பார்த்து. அதாவது ஒரு சாமி கும்பிட கோயிலுக்குன்னு போனால் அங்கே நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே. ஆனால் அங்கே போய் எங்களுக்கு பிரதிசனமாக இல்லை. ஏன்னா அப்படியே எங்களை பார்க்குறவங்களாம் முறைக்கிறது, அந்த கத்தியை எடுத்து எடுத்து எப்படி வீட்டில் சொல்கிறது, இந்த பூச்சாட்டி காட்டுவாங்களே அந்த மாதிரி காட்டுறது. அதுக்கப்புறமே அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் இருந்துச்சுன்னா, நான் வாசலில் ஃபஸ்ட்டு பிளாக் பண்ணிக்கிட்டேன். அதாவது அவுட் சைட் கோயிலுக்கு அவுட் சைட் தான் பார்க்க முடியல, காமௌண்ட்லாம் இல்லை. அங்கே வந்து டக்குனாங்க உள்ளவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு வந்து இது வந்து என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுத்த மாதிரி எந்த ஃபோட்டோஸில் போய் பார்த்து டெலிட் பண்ணி கேள்வியில்
ரீசன்ட்லி டெலிவரி டெலிட் பண்ணாங்க. டெலிட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த அவங்க பாஷையில் சொன்னாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி நீங்கள் இதுக்கப்புறம் செல்லு விட்டீங்கன்னா அந்த செல்லு வாங்கி உடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, அவங்க எதுவும் சொன்னாங்க தலையதலே ஆகிட்டு நான் அப்புறம் வந்து எனக்கு புரியிற மாதிரி ஒரு பஞ்சாப் சொன்னாங்க. பஞ்சாபி இருந்தாரு அப்படிங்கிறப்போ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த கோயில் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளாக்காக தான் நான் அந்த கோயிலில் எடுத்து போகிறேன். மற்றபடி எனக்கு அது ஒரு சுத்தமாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. நானும் இப்போ கார்த்திக் ப்ரோ மாப்பிள்ள எல்லாருமே ஒரு 15 minutes வெளில இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க தோணல. அதே மாதிரி உள்ள ஆனால் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுங்க. என்ன பார்த்துட்டிங்கன்னா அந்த மரத்தெல்லாம் கும்பிட்டாங்க அவங்க, மரம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அப்புறமே பார்த்திங்கன்னா அவங்க கும்புறது சாமிகள் உள்ள, அதாவது சமாதி இறந்தவங்க சமாதி பண்ணி வச்சுருப்பாங்க அவங்கள கும்பிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயம் அது ஒவ்வொன்றே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது இறந்தவங்களை கும்பிட்றாங்க, அதே மாதிரி கிறிஸ்டின் கும்பிடுவாங்க, அதே மாதிரி இயேசுவை கும்பிட்ற மாதிரி கும்பிட்றாங்க, அண்ட் அல்லாவை கும்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதான் அதனால என்னன்னே நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்ன கோயில்னே தெரில, கிறிஸ்டினா ஹிந்துவா முஸ்லீமான் பரவாயில்ல, எந்த கோயிலாக இருந்தாலும் நம்ம போயிட்டு விசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். மற்றபடி பாக்கியெல்லாம் ஓகேதாங்க. அதே மாதிரி அங்கே அந்த கத்தி இதெல்லாம் வந்து ரொம்ப சீப் தான், என்ன ரீசன்னா ஆனால் அவங்க வந்து நிறைய சீப் பண்ணுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து இது அலௌடுன்னு சொன்னாங்க, கொரியர் அலௌடுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்துட்டால் கீழே உள்ள ரிசப்ஷன் கேட்குறோம், அலௌடு இல்லை எங்கேயுமே. ஸோ அதை அப்படியே அப்படியே திருப்பி கொடுத்துடலாமா என்னங்கிறது நமக்கு தெரியல, எனக்கு மாறினு தான் தெரியும். சரி ஓகே ஸ்குவாட், புதுசாக நம்ம ஜானுக்கு யாராவது மறக்காம சொல்லிட்டு அப்படி பெல்லைக்கான ஆர்டர் பண்ணுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். நெக்ஸ்ட் எபிசோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கேருந்து ஜம்மு காஷ்மீர் போகிறதாங்க. ஜம்மு காஷ்மீர் வந்து நாளைக்கு சீக்கிரமாக கிளம்புனா தான், காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே கிளம்புனா தான் நம்ம ஒரு 7 மணிக்குள்ளே அங்கே போய் ரீச் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக ஹீல்ஸ் நம்ம அதை அதை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அந்த இடம்லாம். ஸோ அதனால சீக்கிரமாக தாங்க கிளம்பணும். ஓகேங்க, நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடில் கரெக்டாக நம்ம வந்து காஷ்மீர் ரீச் ஆகிறாங்க. ஓகே ஸ்குவாட், சேஃப் பாருங்க, சேஃப் ட்ரைவ் பண்ணுங்கள், லவ் யூ டு ஆல்.